அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள் திண்டுக்கல் தலைப்பு எண் 96 என் கருத்துப்படி அருளியது அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 191 192 எப்படி எண்ணியதென் கருத்திங்கென கப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி ஒரே விளக்கம் எண்ணியது எல்லாம் எல்லாருக்கும் கிடைத்து விடுகின்றதில்லை ஓர் ஒரு சமயம் அப்படி எண்ணியது கிடைக்கின்றதும் உண்டு பல சமயங்களில் கிடைக்காமல் போவதும் உண்டு சில சமயம் எண்ணாதது வந்து சேர்வதும் உண்டு இவை உண்மையை உணர்ந்தவர்கள் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று கூறுவர் உண்மையில் அருள் ஆற்றல் பெற்றவரே எண்ணியது பெரும் திண்ணியர் ஆவர் நம் அடிகளார் நிறை அருள் பெற்று அருளொளியோடு இரண்டரை இருக்கும் இயல்பினராக உள்ளார் அருட்பெருஞ்சோதியே வள்ளலாரின் உள்ளமாக இருக்கின்றது ஆகையால் இவருடைய கருத்து வேறு இறைவர் திருவுள்ளம் வேறாக இல்லையாம் இந்த உலகில் திருவருட் பிரகாசனார் திருவருட்பா இசைத்து துதி செய்திருந்தது எந்த சந்நிதியில் என்றால் அக சத்திய ஞான சபையில் வளர் அருட்பெருஞ்சோதியின் திருமுன் என்பதே உண்மையாகும் நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன் நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி நின்கனே நின்றேன் என்பதை புரிந்து கொண்டால் இவரது மெய்நிலை நன்கு விளங்கும் சாதனை முற்றி சாத்தியமுற்று நின்ற அகநிலையில் அருட்பெருஞ்சோதியே இவராகவும் இறைவராகவும் இருக்கின்றதாம் இரண்டுபட நின்று நினைக்கின்றார் வேண்டுகின்றார் அதுவே இறைவரின் திருவுளச் செயலாய் இருக்கின்றதால் உடனே நன்கு நிறைவேறி விடுகின்றதாம் தற்போதமற்று எண்ணும் யாவும் ஆண்டவர் எண்ணமே ஆகையால் இவரது உள்ளத்தில் தேவையில்லாததோ தவறானதோ திருவுளச் சம்மதம் அல்லாததோ ஒருகாலம் தோன்றவே தோன்றாது நல்ல எண்ணமே தோன்றும் அதற்குரிய வேண்டுகையும் உடனுக்குடன் நிறைவேறும் என்பது உண்மை தயவோடு உள நெகிழ்வோடு இருக்கின்ற இவருக்கு அருட்செயல் வெளிப்பட ஆண்டவரே தக்க சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் அப்போது இவர் தான் செய்ய வேண்டியது கடமை என கொண்டு அருள் துணையால் செய்து நிறைவேற்றி விடுகின்றனர் கடும் பிணியாளன் ஒருவன் இவர் முன் வந்து மெய்யாக வருந்தி வேண்டுகின்றான் என வைத்துக் கொள்வோம் அப்போது இவரது நெகிழ்ந்த உள்ளம் அப்பிணி ஒழிய வேண்டும் என்று எண்ணுகின்றது அது சமயம் திருவருள் இவருக்கு அப்பிணி ஒழிக்கும் ஆற்றலை தந்து உடன் சௌக்கியத்தையும் வழங்கிவிடுகின்றது இச்செயலை தன் செயலாக கருதி பெருமையில் கர்வங்கொள்ளாது ஆண்டவன் செயலெனக் கொண்டு அமைதியாக இருக்கின்றது இவர் இயல்பாம் இதனால் இவர் எண்ணம் அவர் உள்ளம் இரண்டுபடாதிருந்து எது எது எப்போது எப்போது செய்ய வேண்டுமோ அப்போது அப்போது செய்து முடிப்பதாய் இருக்கின்றதாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி